தந்தை மகன் தூயாவின் பெயராலே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையசுரன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமலோற்பவ மேல்நிலைப்பள்ளி சிபிஎஸ்இ அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றியர்களாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிய சுசையம்மாள் ஜோசப் நல்லத்தம்மி ஆண்மலை பாற்றிக்காகவும், பாக்கியநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளி ஆண்டு விழா நல்ல முறையில் நடைபெற வேண்டியும், சுந்தராசு 19ஆம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், நான்சி சேவியர் நன்றியர்களாகவும், ஜாக்சன் இறை பக்தியில் வளர வேண்டியும், 7ஆம் ரெஜினா மேரி 5ஆம் ஆண்டு நினைவு அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், எலிசபெத் ராபர் 78வது பிறந்த நாள் அன்னைக்கு நன்றி எறிதலாகவும், கிறிஸ்டினா விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், செலின் மேரி பிறந்த நாள் நன்றி எறிதலாகவும், ஜெயமரி ஜோசப் ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலோற்பவ மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் நன்றியாகவும், மதுலா வெரோனிகா உடல் உள்ள நலனத்திற்காகவும், மற்றும் +2 தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெறவும் வேண்டுவோம். இந்த திருப்பலியானது இயேசுவின் திரு இருதயத்திற்கு நன்றியாகவும் அர்ப்பணமாகவும் நாம் ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் திரு இருதய அன்பு நம்மை நிரப்ப வேண்டுமென நம் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். நம்முடைய பாவங்களை நினைத்து மனமறந்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். நாம் பாட வேண்டிய பல்லவி, உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். 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 உம்மன்புக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்மானைக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். உம் கருணைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம் கருத்திற்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். உம்மைக்கு எதிராய் பாவம் செய்தேன், உம்முறவுக்கு எதிராய் பாவம் செய்தேன். உமக்கெதிராய் பாவம் செய்தேன் ஆண்டவரே என்னை மன்னியும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கமைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. ஆமென். செபிப்போமாக. தாயினும் சால பரிந்து அன்பு செய்யும் இறைவா, உம்முடைய திருமகனாகிய இயேசுவில் வெளிப்பட்ட அளவு கடந்த அன்பிலே உமது பேரன்பை கண்டு உம்மை போற்றுகின்றோ. அவரது இதயத்தில் விளங்கிய நற்பண்புகளை நாங்கள் அணிந்து கொள்ளவோம். அவரிடம் விளங்கிய அன்பின் உணர்வுகளால் நாங்கள் பற்றி எறியவும் எங்களுக்கு அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடித் தேடு. திருத்தூதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வசனங்கள் 2 முதல் 12 முடிய.
அன்புக்குரியவரே, இவற்றை நீ கற்பித்து ஊக்குவி. மாற்றுக் கொள்கைகளை கற்பித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நலம் தரும் வார்த்தைகளுக்கும் இறைப்பற்றுக்குரிய போதனைகளுக்கும் ஒத்துப்போகாதவர்கள், தற்பெருமை கொண்டவர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், விவாதங்களிலும் சொற்போர்களிலும் பைத்தியம் கொண்டவர்கள், பொறாமை, போட்டி மனப்பான்மை, பழிச்சொல், பொல்லாத ஊகங்கள், ஓயாத மோதல்கள் முதலியன இவற்றிலிருந்தே உண்டாகின்றன. உண்மையை இழந்தவரிடமும் சீரழிந்த மனத்தை கொண்டவரிடமும் இவை காணப்படுகின்றன. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாக கண்ணீரில் சிக்கிக்கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே. அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தின்று பிறழ்ந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். கடவுளை மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மனமுறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக ஆணையிட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களதே. துன்ப காலத்தில் நான் அஞ்சுவானேன். என்னை வளைத்துக் கொண்டு கொடுமைப்படுத்தும் வஞ்சகருக்கு நான் அஞ்சுவானேன். தம் செல்வத்தில் நம்பிக்கை வைத்திருக்கின்றவரோ தம் செல்வ பெருக்கை குறித்து பெருமையாக பேசுகின்றனர். பல்லவி, உண்மையில் தம்மைத்தாமே மீட்டுக் கொள்ள எவராலும் இயலாது. தம் உயிரை மீட்க எதையும் கடவுளுக்கு தர இயலாது. மனித உயிரின் ஈட்டுத்தொகை மிக பெரிது. எவராலும் அதனை செலுத்த இயலாது. ஒருவரால் என்றென்றும் வாழ்ந்திட முடியுமா? படுகுழியை காணாமல் இருந்திட முடியுமா? பல்லவி, சிலர் செல்வரானாலோ அவர்களின் குடும்ப செல்வம் பெருக்கினாலோ அவர்களை கண்டு நிலை குலையாதே. ஏனெனில் சாகும்போது அவர்கள் எதையும் எடுத்து போவதில்லை. அவர்களது செல்வமும் அவர்கள் பின் செல்வதில்லை. பல்லவி, உயிரோடு இருக்கையில் அவர்கள் தம்மை ஆசி பெற்றோர் என்று கருதினாலும், நீங்கள் நன்மையே நாடினீர்கள் என மக்கள் அவர்களை புகழ்ந்தாலும், அவர்கள் தம் மூதாதைய கூட்டத்தோடு சேர்த்து கொள்வர். ஒருபோதும் பகலொளியை காணப்போவதில்லை. பல்லவி, மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருபாராக. லூக்கா
லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று இறையாட்சி பற்றிய நற்செய்தியை பறைசாற்றி வந்தார். பன்னிருவரும் அவருடன் இருந்தார்கள். பொல்லாத ஆவிகளினின்றும் நோய்களினின்றும் குணமான பெண்கள் சிலரும், ஏழு பேய்கள் நீங்க பெற்ற மகதலா மரியாவும், ஏரோதுவின் மாளிகை மேற்பார்வையாளர் கூசாவின் மனைவி யோவான்னாவும் சுசான்னாவும், மேலும் பல பெண்களும் அவரோடு இருந்தார்கள். இவர்கள் தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்தேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திமோத்தேயுக்கு எழுதிய முதல் கடிதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை முதல் வாசகமாக நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வாசகத்தினுடைய மையமாக வருகின்ற ஒரு வசனம் இன்றைக்கு நமக்கு சிந்தனைக்கு மறைமுறை மைய கருத்தாக எடுத்துக்கொள்வோம். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அன்புக்குரியவர்களே, ஆசை என்பது நம்மோடு கூட பிறக்கின்ற இயல்பான ஒரு மனித பண்பு. இந்த ஆசை என்பதே அழிவு என்று புத்த பெருமான் சொன்னார். காரணம், ஆசைதான் நம்மை அழிவின் பாதைக்கு இட்டுச் செல்வதாகவே அமைகிறது. ஆண்டவர் இன்னும் அதிகமான விதத்திலே இது ஆழமாக நமக்கு உணர்த்துகின்ற நற்செய்தியாக இன்றைக்கு, பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். பணம், பொருள், செல்வம் இவைகளெல்லாம் நமக்கு தேவை. ஆனால் இவைகளே எல்லாம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் அதுதான் ஆசையாக மாறுகிறது. இந்த ஆசை பேராசையாக தீமையாக பெருகி அது நம் வாழ்வையே அழிக்கின்றது. எனவே இந்த உலகம் என்பது பொருள், பொன், செல்வம், பணம், புகழ், பெருமை இவைகளையெல்லாம் கொண்டது. இந்த உலகத்தினுடைய மக்களாக நாம் இல்லை. இந்த உலகத்திலே நாம் பயணம் செய்கின்றவர்களாக இருக்கிறோம். மறு உலக வாழ்வு, அதைத்தான் இறை ஆட்சி என்று சொல்கின்றோம். இந்த இறை ஆட்சியை நோக்கிய பயணத்திலே இவைகளே எல்லாம் என்று நாம் நினைப்போம் என்று சொன்னால் பயணம் இதோடு முடிந்து விடுகின்றது. இந்த ஆசையினுடைய வலையிலே நாமும் விழுந்து பொருளுக்காக, செல்வத்திற்காக, பணத்திற்காக நம்மையே எழுந்து விடுகிறோம். மாறாக நற்செய்தியிலே பாருங்கள், பெண்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். குறிப்பாக மக்தலா மரியா மற்றும் அவரிடமிருந்து நலன் பெற்ற ஏராளமான பெண்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? தங்கள் உடைமைகளை கொண்டு அவருக்கு பணிவிடை செய்து வந்தார்கள். ஆக பணிவிடை செய்வது, ஆண்டவருக்கு நாம் சேவை செய்வது, பிறருக்கு உதவி செய்வது, இதற்காகவே செல்வம், இதற்காகவே பொருள் பணம் எல்லாம். எனவே பொருள் ஆசையே அனைத்து தீமைகளுக்கும் ஆணிவேர் என்பதை ஆழ உணர்ந்து இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். ஆமென்.
சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் நீட்டி பலியை ஏற்றுக் கொள்வாராக. இரக்க மிகுந்த எங்கள் தந்தையே, நீர் எங்கள் மீது பொழிந்த அளவெல்லாம் அன்பினாலும் ஒரே மகனை சொல்லக்கறி இரக்கத்துடன் எங்களுக்கு தந்தீர். அவரோடு எங்களுக்குள்ள ஒன்றி பின்னாலும் வளர்ந்து நாங்கள் உமக்கேற்ற காணிக்கையாகிவிடுவாறு அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். நாம் இறைவனாகிய ஆண்டவனுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நன்றி செலுத்துவது உமக்கு மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். வியப்புக்குரிய அன்பினால் கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்டு தம்மையே எமக்கு கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின. இதிலிருந்து திருச்சபையின் அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்தினிடம் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகர்ந்து கொள்ளவும் இவ்வாறு செய்தருளினார். ஆகவே புனித தூதர் அனைவரோடு நாங்களும் உம்மை புகழ்ந்தே தீம் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தந்தையே, இறைவானில் அனுப்பிய இயேசு மெய்யாகவே ஆசை பெற்றவர். அவர் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் நண்பர். நாங்கள் உம்மை அன்பு செய்வது எப்படி என்றும் எங்களுக்குள் ஒருவர் ஒருவரை அன்பு செய்வது எப்படி என்றும் கற்றுத்தர உலகிற்கு அவர் வந்தார். அன்பு செய்ய தடையாகின தீமை அனைத்தையும் மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எதிரான பகை உணர்ச்சிகளையும் எங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட இயேசு வந்தார். நாங்கள் உமது உயிரை பெற்று வாழ தூய ஆவி என்றும் எங்களோடு இருப்பார் என இயேசு வாக்களித்தார். இறைவா, எங்கள் அன்பான தந்தையே, எங்கள் காணிக்கையான இந்த அப்பம் ரசமும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாக இரத்தமாக மாறிட உம்முடைய தூய ஆவியை அனுப்பியருள வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவர் இயேசு தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் அளவற்ற தமது அன்பை காட்டினார். எவ்வாறெனில் அவர் தம் சீடர்களோடு அமர்ந்து ராவுணவு உண்கின்ற வேளையில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துணைத்து தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதய நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். அன்பு தந்தையே, உலக மீட்பராம் இயேசுவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் எங்கள் பலியாகுமாறு தம்மையே எங்கள் கையில் தந்துள்ளார். இந்த பலி எங்களை உம்மோடு அன்புறவு கொள்ள செய்கின்றது. மகிமையும் புகழ்ச்சியும் அன்பான எங்கள் தந்தையே, நீர் எங்கள் எளிய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு இத்திருவிருந்தில் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அன்பின் ஆவியை தந்தருளும். இவ்வாறு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் பேராயிரந்தராயிர இணையாயர்கள் உம் மக்களுக்கு பணிபுரிவோர் அனைவரும் இறை மக்களாகிய நாங்களும் உது திருச்சபையில் மென்மேலும் ஒன்றி திருக்க செய்தருளும். மகிமையும் புகழ்ச்சியும் உமக்கே இறைவா. இறைவனின் அன்னையும் எங்கள் தாயுமான புனிதமிக்க கன்னிமரியாவோடும் அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பரோடும் எங்களையும் ஒரு நாள் உமது அரசிலே ஒன்று சேர்த்தருளும். அங்கு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நண்பர்களாக நாங்கள் அனைவரும் முடிவில்லாத விழா கொண்டாடி உம்மை புகழ்ந்து பாடுவோம். மகிமையும் புகழ்ச்சியும் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகிமையும் புகழ்ச்சியும் ஆண்டவரே, நமக்கு கற்றுத்தந்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி செபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். அன்பான ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவே, இதோ இந்த நற்கருணை விடிவாக நீர் எங்களை சந்திக்கின்றீர். உம் திருத்துதர்களுக்கு நீ ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்தீர். அவர்கள் அச்சம் தவித்தீர். அவர்களுக்கு நீர் நலம் கொடுத்தீர். அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கின்ற மேலான ஆற்றல் அளித்து அவர்களை அனுப்பி வைத்தீர். இதோ இந்த நற்கருணை விடிவாக நாங்கள் உம்முடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொள்கின்ற வேளையிலே அதே ஆற்றலையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானம் அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் அடையும் கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும்.
அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றியருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தியருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தியருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஜெபிப்போமாக. பேரன்பு மிக்க எங்கள் தந்தையே, உமது அன்பின் அருட்சாதனத்தில் நாங்கள் பங்கு பெற்று உமது இரக்கத்தை வேரஞ்சுகின்றோம். நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவை போல எல்லோர் மீதும் அன்பு கொண்டவர்களாக வாழ்ந்து ஒரு நாள் அவருடைய மகிமையில் பங்காளிகளாக திகழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருபாராக. தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. எங்களுக்காக
தாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.